கொரோனா வைரஸ் நோய் என்பது காஞ்சிபுரத்திலே ஒருவருக்கு இருப்பதாக முதன் முதலில் 9/3/2020 அன்று சுகாதாரத்துறை அமைச்சர் கண்டுபிடிக்கப்பட்டு இன்றுடன் 9 பேருக்கு அந்த கொரோனா நோய் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். 12 நாளில் 9 பேருக்கு கொரோனா நோய் இருப்பது என்பதும் தமிழகத்திலே 8950 பேருக்கு மேல் தனிமைப்படுத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் கூறியுள்ளார்கள். இது சம்பந்தமாக எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவரும் திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் பலமுறை சட்டமன்றத்திலே வலியுறுத்தி இந்த சபையை ஒத்திவைக்க வேண்டும், அதேபோல் அலுவலக கூட்டத்திலும் சொன்னார். ஆனால் இந்த அரசு அதற்கு செவிசாய்க்கவில்லை. இன்றைக்கு இந்தியாவிலே பிரதம மந்திரி அவர்கள் சுகாதாரத்துறையின் சார்பாக இந்தியாவில் 75 மாவட்டங்கள் இன்றைக்கி தனிமைப்படுத்தப்பட்டதாக நேற்றைக்கு அறிவித்திருக்காரு. அதில் சென்னையும் அடங்கும். சென்னை, காஞ்சிபுரம், ஈரோடு தமிழ்நாட்டிலே 3 மாவட்டங்கள் இன்றைக்கு தனிமைப்படுத்தப்பட்டதாக இன்றைக்கு அறிவித்திருக்கார்கள் நேற்றைக்கு. ஆனால் இந்த அரசு ஏன்னா 144 போட்டால் 4 பேர் 5 பேரும் கூட கூடக்கூடாது, அப்படிப்பட்ட நேரத்திலே சபையை நடத்த வேண்டாம் என்று நாங்கள் பலமுறை வலியுறுத்தியும் கூட இன்றைக்கு இந்த அரசு அதற்கு செவிசாய்க்கவில்லை. எங்களுடைய தலைவர் அவர்கள் இது சம்பந்தமாக பலமுறை நேற்றைக்கு கூட ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். அதே மட்டுமில்லாமல் இந்த தமிழகத்திலே இன்றைக்கு கொரோனா நோய் அரசாங்கம் சுமார் 8950 பேர் தான் இன்றைக்கு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அவர்களெல்லாம் கண்காணிப்பில் இருப்பதாக சொல்கிறார்கள். எங்களை பொறுத்தளவில் அதற்கு மேலாக பல்வேறு நபர்களுக்கு பாதிக்கப்பட்டிருப்பதாக நாங்கள் அறிகிறோம். இன்றைக்கு வந்த செய்திகளின் அடிப்படையில் கோயம்புத்தூரில் 5 பேர் அரசு மருத்துவமனையிலும், ஈரோட்டிலே 7 பேர் பெருந்துறையில் மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக நாங்கள் அறிகிறோம். நெல்லை, மதுரை, வேலூர் போன்ற பல்வேறு மாவட்டங்களில் இன்றைக்கு கொரோனா நோய் பாதிக்கப்பட்டு இன்றைக்கு மக்கள் அச்சத்தில் இருக்கிறார்கள். எனவே இதன் சம்பந்தமாக ஒரு அறிக்கையை இன்றைக்கு வெளியிட்டு கழகத் தலைவர் அவர்கள் இந்த கூட்டத்தொடரை, சட்டமன்ற கூட்டத்தொடரை ஒத்திவைத்துவிட்டு இன்னொரு நாளிலே நடத்தலாம் என்று பலமுறை சொல்லியும் இந்த அரசு அதற்கு உடன்படாத காரணத்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே நாங்கள் இன்றைக்கு புறக்கணிக்க வேண்டிய நிலைமைக்கு நாங்கள் ஆளாகியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு மத்திய அரசு அதனுடைய பள்ளிகள் அத்தனை தேர்வுகளையும் ரத்து செய்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல் பிசி ஊழியர்கள் 50% வேலைக்கு வந்தால் போதும் என்று மத்திய அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு மாநில அரசாங்கம் அதை பற்றியெல்லாம் எதையும் கவலைப்படாமல் சென்னை பொறுத்தளவில் 144 தடை உத்தரவு போடப்பட்டு தனிமையில் இருக்க வேண்டும் என்று இன்றைக்கு மத்திய அரசு சொன்னாலும் இந்த அரசு சட்டமன்றத்தை நடத்த வேண்டும் என்று ஒரே வைராக்கியத்தில் இருக்கிறது. எனவே எங்களுடைய தலைவர் அவர்கள் சட்டமன்ற கூட்டத்தொடரில் திராவிட முன்னேற்ற கழகம் புறக்கணிக்கிறது என்று அறிக்கை வெளியிட்டிருக்கார் என்பதை இந்த நேரத்தில் சபாநாயகருக்கு நாங்கள் காலையில் கடிதம் கொடுத்திருக்கிறோம். நாங்கள் சட்டசபையை புறக்கணிக்கிறோம் என்று அறிவித்துவிட்டு வெளியே வந்திருக்கிறோம். இந்த கூட்டத்தொடர் முழுவதும் நாங்கள் புறக்கணிப்பதாக சபாநாயகரத்தில் கடிதம் கொடுத்துட்டு அந்த கடிதம் தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் எங்கள் எதிர்க்கட்சி தலைவர் அலுவலக கூட்டத்திலையும் சொல்லியாச்சு. அதே மாதிரி பலமுறை சட்டமன்றத்தில் எங்கள் தலைவர் அவர்கள் பேசினார்கள். என்ன பேசினார்கள்? இந்த கொரோனா நோய்க்கு நீங்கள் 1000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதேபோல் சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், ராஜ்யசபா உறுப்பினர்லாம் தங்களுடைய 1 மாத சம்பளத்தை மாண்புமிகு முதலமைச்சருடைய நிவாரண நிதிக்கு கொடுக்க வேண்டும் என்று நேற்றைக்கே ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கார்கள். இந்த நோயினுடைய தாக்கத்தை அறிந்து கழகத் தலைவர்கள், எதிர்க்கட்சி தலைவர்கள் இன்றைக்கு அதனுடைய முக்கியத்தை உணர்ந்து அந்த ஊதியத்தையெல்லாம் வழங்க வேண்டும் என்றும் தனிமையில் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கார்கள். ஆனால் இந்த கூட்டத்தொடர் முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகம் புறக்கணிக்கிறது. அது தலைவர்கள் தொகுதி மக்கள் மத்தியிலே நீங்கள் போய் மக்களுக்கு நீங்கள் சேவை செய்ய வேண்டும், அங்கே பணியாற்ற வேண்டும் என்று எங்களுக்கெல்லாம் உத்தரவு வழங்கியிருக்கார். அதன் அடிப்படையிலே இன்றைக்கு மாண்புமிகு பேரவைத் தலைவரிடத்திலே நாங்கள் காலையிலே கடிதத்தை கொடுத்து விட்டு திராவிட முன்னேற்ற கழகம் முழுமையாக இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரை புறக்கணிக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துள்ளோம். கொரோனா வைரஸ் பாதிப்பு பொறுத்த மட்டில் இந்திய அரசு நேற்று ஒரு தெளிவான தகவலை சொல்லியிருக்கிறது. இந்தியாவிலே இன்றைக்கு
இந்த வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டிருக்கிறது. அந்த விகிதாச்சாரத்தின்படி தமிழ்நாட்டிலும் அதிகரித்திருக்கிறது. அவர்கள் மத்திய அரசு எடுத்த கணக்கீட்டின்படி தமிழகத்திலே 3 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். அதிலே சென்னையும் சேர்ந்திருக்கிறது. நாங்கள் தொடர்ந்து 4 நாட்களாக அரசிடமும் நம்முடைய பேரவைத் தலைவர் அவர்களிடமும் தொடர்ந்து சபையை ஒத்திவைக்க வேண்டும் என்று வாதாடி வருகிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடமும் இதை பற்றி பல தடவைகள் பேசியிருக்கிறோம். ஆனால் அதற்கு அவர்கள் செவி சாய்க்கவில்லை. இன்றைக்கு சட்டமன்றத்திலே நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று சொல்கிறார்கள். நாங்கள் சொல்லுகிறோம், உங்களுக்கு நிதி நெருக்கடி வராமல் இருப்பதற்கு எல்லா விதத்திலும் உதவியாக இருக்கிறோம். நீங்கள் சொல்லுகின்ற தீர்மானங்களை நிறைவேற்றி தருவதற்கும் தயாராக இருக்கிறோம். நாம் மக்களை சந்திக்க வேண்டும், மக்களினுடைய இடர்பாடுகளை நீக்க வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்கிறோம் என்று சொல்கிறோம். ஆனால் அதை என்ன காரணத்தினாலோ தெரியவில்லை, அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. தொடர்ந்து சட்டமன்றத்தை நடத்துவதாக சொல்லுகிறார்கள். மத்திய அரசு சென்னை பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறது. முதல்ல சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கே வருவதற்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது? எங்களது தொகுதியிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளை எங்களால் போய் பார்க்க முடியவில்லை. இந்த நிலையிலே இந்த சட்டமன்றம் தொடர் நடக்க வேண்டுமா என்பது எங்களது பிரச்சனை. நாங்கள் வேண்டாம், ஒத்திவையுங்கள் என்று சொல்கிறோம். அதை ஏற்க அவர்கள் தயாராக இல்லை. அதற்கு என்ன காரணம் என்று எனக்கு புரியவில்லை. இப்பொழுது அரசுக்கு வர வேண்டிய வருமானம் வந்து கொண்டுதான் இருக்கிறது. யார் யாருக்கு என்னென்ன வருமானம் வருமோ வராதோ எனக்கு தெரியாது. ஆனால் அவர் அவர்களுக்கு எதுவும் பயம் இருக்கிறதோ என்னமோ தெரியவில்லை. சட்டமன்றத்தை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இது கண்டிக்கத்தக்கது. மக்களினுடைய உயிரோடு விளையாடுகின்ற பிரச்சனை. வேறு எந்த பிரச்சனையிலே வேண்டுமென்றாலும் நாம் சரி செய்து செல்வதற்கு தயாராக இருக்கிறோம். இது மக்களினுடைய உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனையிலே இந்த அரசு மெத்தனமாக இருந்தால் இதை ஏற்றுக்கொண்டு நாங்களும் சட்டமன்றத்திற்கு செல்வது முறை அல்ல என்று நாங்கள் முடிவு செய்துவிட்டோம். இந்த தொடரை நாங்கள் புறக்கணிப்பது என்று காங்கிரஸ் கட்சியின் சார்பாக, முஸ்லீம் லீக் கட்சியின் சார்பாக நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம் என்பதை தெரிவித்துள்ளோம். தமிழக சட்டமன்றத்தில் இன்றைய கூட்டத்தொடர் என்பது அலுவலாயில் கூட்டம் 3 முறை நடந்துவிட்டது. இந்த 3 முறையும் நாங்கள் தெளிவாக ஒரு கருத்தை சொல்கின்றோம். கொரோனா வைரஸ் அறிகுறி தென்பட்ட நேரத்திலேயே நாம் அவசர கோலத்திலே எதையும் செய்ய வேண்டாம். முக்கியமான அலுவல்களை ஓரிரு தினங்கள் வைத்துவிட்டு சபையை ஒத்திவைக்கலாம் என்று தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகம், காங்கிரஸ், இந்திய யூனியன், முஸ்லீம் லீக்கின் சார்பாக அலுவலாய்க்குழு கூட்டம் 3 கூட்டத்திலையும் சொன்னோம். கடைசியாக நடந்த கூட்டத்திலையும் நாங்கள் தெளிவாக சொன்னோம், ஒத்தி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. நாங்கள் சொல்கிற நேரத்தில் ஒரு சில பாதிப்பு தான் இருந்தது. இன்றைக்கி 300க்கும் மேற்பட்டவர்கள் இந்தியாவில் பாதிப்புக்குள்ளாக இருக்கிறாங்க. தமிழ்நாட்டிலையும் இன்றைக்கி 3 மாவட்டங்கள், தலைமைச் செயலகம் இருக்கக்கூடிய சென்னை, காஞ்சிபுரம், ஈரோடு, 3 மாவட்டத்துக்கு ஒரு ரெட் அலர்ட் கொடுக்குற மாதிரி மத்திய அரசாங்கமே சொல்லியிருக்கு. எனவே இது உயிரோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. தொகுதியில் இருக்கக்கூடியவங்கள்லாம் இன்றைக்கி அச்சத்தோடு இருக்கிறாங்க. தொகுதி மக்களுக்கு இன்றைக்கி உள்ளாட்சி பிரதிநிதிகள் இல்லை. அங்கே வந்துக்கிட்டு ஒழுங்கான முறையில் அங்கே நகராட்சி ஊழியர்கள் பணியாற்றுறாங்களான்னு நாங்கள் தான் கண்காணிக்க முடியும். உள்ளாட்சி பிரதிநிதிகளே இல்லாத நேரத்தில் நாங்கள் தானே போய் செய்ய முடியும்? அந்த பணிகள் கூட நாங்கள் செய்ய முடியாத அளவுக்கு முடக்கப்பட்டிருக்கிறோம். ஏன்னா தனி அதிகாரிகளை வச்சு அங்கே முறையாக அந்த பணிகள்லாம் நடக்கலை, சரியாக சுத்தம் பண்ணப்படலை.
கிருமிகளை நோக்குவதற்குண்டான அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவில்லை என்று தொடர்ந்து கம்ப்ளைண்ட் வந்துக்கிட்டே இருக்குது. எனவே இவ்வளோ நேரம் நாங்கள் சொல்லி பார்த்தோம், 3 கூட்டத்தில் சொன்னோம், இதுக்கு மேலேயும் நாங்கள் இங்கே இருந்து பணியாற்ற முடியாது. ஏன்னா இந்த தலைமைச் செயலக வட்டாரத்திலையும் நீங்கள் எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால் 8000 பேர் வேலை பார்க்குறாங்க, 25 பேருக்கு மேலே ஒன்றா கூடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்துலையும் எடுத்துக்கிறீங்க, எவ்வளோ நூற்றுக்கணக்கான பேர் இங்கே கூடியிருக்கிறோம், நம்ம வந்துக்கிட்டு வியாதியை விலக்கி வாங்குற மாதிரி ஆயிரும். எனவே நாங்கள் இறுதியாக கடிதங்கள் கொடுத்து விட்டோம். திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சார்பாக சட்டமன்ற நிகழ்வுகளை நீங்கள் ஒத்திவைக்க வேண்டும், இல்லை என்று சொன்னால் நாங்கள் புறக்கணிக்கின்றோம் என்பதை தெளிவாக அறிவித்து விட்டோம். இது மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனை, உயிரோடு விளையாடக்கூடாது. அரசாங்கத்துக்கு 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் மக்களுடைய உயிர் நாடி இந்த பிரச்சனைகளை கவனக்குறைவாக இருந்தாங்கன்னா கடுமையான மக்களுடைய எதிர்ப்புக்கு ஆளாகுவார்கள் என்பதை மீண்டும் தெரிவித்துக்கொண்டு நிகழ்வுகளை ஒத்திவைக்க வேண்டும் என வலியுறுத்துகின்றோம்.